வாணி ஜெயராம் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும். இப்போ உண்மையாவே தமிழ்நாட்டுல பெரிய இழப்பு கொடுத்த வரிசையில நம்மளுடைய வாணி ஜெயராம் அவர்களுடைய இழப்பு ரொம்ப ரொம்ப எல்லாராலையும் கவலைக்குரிய ஒரு விஷயமா இருந்தது. வாணி ஜெயராம் அவர்கள் பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க கொடுத்த ஹிட்டுக்கள் மாதிரி இப்பவும் எந்த ஒரு பாடகியாலும் கொடுக்க முடியலனே சொல்லலாம். இவங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. பாக்குற மக்கள் எல்லாரையுமே இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ முடியலையே அப்படின்னு தான் எல்லாருமே ஏங்கிக்கிட்டு இருந்திருப்பாங்க. பட் உண்மை என்ன அப்படின்னா அவங்களோட நிஜ வாழ்க்கையை பற்றி அவங்களுடைய வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண் சொல்லும் பொழுது தான் இந்த அளவுக்கு சோகமான வாழ்க்கையில் தான் இந்த பாடகி இருந்தாங்களா, அந்த குரலை கேட்கும் பொழுதே பல கவலைகளை மறக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் உண்மையாகவே இவங்களோட இசைக்காகவே காத்து கிடக்கிற மக்கள் கூட்டத்தில் இவங்களுக்குன்னு ஒரு தோள் கொடுக்கறதுக்கு ஒரு தோள் கூட இல்லாமல் இவங்க வாழ்க்கை இருந்துச்சா அப்படின்னு கேட்கும்போதே ரொம்ப ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. முக்கியமாக வாணி ஜெயராம் வந்து தன்னுடைய திருமண வாழ்க்கையிலிருந்து விலகி கொஞ்ச நாளாக வந்து தனியாக தான் வசிச்சுட்டு இருந்ததாகவும் அவங்களுக்கு சப்போர்ட்க்கு கூட யாரும் இல்லை, அவங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லாகவே இந்த அளவுக்கு துயரம் பெறுவாங்க அப்படின்னு யாருமே நினைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இது உண்மையா அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணும்போது அவங்க வீட்டில் வேலை செய்யக்கூடிய அவங்களுடைய வேலைக்கார பெண் இந்த விஷயத்த வந்து போலீஸ்கிட்ட இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதை கேட்கும்போது எல்லாருக்குமே ஒரு நிமிஷம் ச்சே என்ன இது, எப்பேற்பட்ட பாடகி, வாழ்க்கையில் எந்த இடத்துக்கு இருந்தாங்க, எல்லாரையும் மகிழ்விச்ச ஒரு பர்சனுக்கு இந்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் கவலையாக இருக்குது. உண்மை என்னென்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மராத்தி இந்த மாதிரி நிறைய மொழிகளில் 10,000 பாடலுக்கு மேலே பாடின ஒரு பாடகி சென்னையில் தனியாக தான் இருந்திருக்காங்க வாழ்க்கையில் அப்படிங்கும்போது ரொம்ப கவலைக்கிடமாக இருந்திருக்கு. அவங்க இறந்து கிடந்த இடத்துல கூட திரும்ப வந்து அந்த வேலைக்கார பெண் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு அவங்க இறந்துருக்காங்க அப்படிங்கிறதே. ஸோ யாரும் கேட்கறதுக்கு கூட ஆள் இல்லாமல் இவ்வளவு பெரிய ஒரு பாடகிக்கு மரணம் ஏற்பட்டிருக்கணுமா அப்படிங்கிறது தான் எல்லாரோட கேள்வியும். கிட்டத்தட்ட பத்மபூஷன் விருது மாதிரி நிறைய விருதுகளை வாங்கின ஒரு ஒரு அமேசிங்கான ஒரு பாடகி, திடீர்னு இவங்க இருந்ததையே இந்த திரையுலகத்தால் தாங்கிக்க முடியல. அதை தாண்டி பர்சனல் லைஃப்பில் இந்த அளவுக்கு மனம் உடைஞ்சு தனியாக வாழ்ந்த செய்தியை கேட்கும்போது எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சியாக தான் இருந்தது. 10 காலமாக தன்னுடைய நான் வந்து ராணி அம்மா வீட்டில் தான் வேலை செய்கிறேன், இது வரைக்கும் ஒரு நாள் கூட வாணி அம்மா வந்து சந்தோஷமாக இருந்ததே இல்லை, அவங்க தனியாக தான் இருப்பாங்க, தனிமையில் தான் இருப்பாங்க, எப்போதும் வந்து அவங்களுக்கு மேக்ஸிமம் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப டச்சில் இருக்க மாட்டாங்க, வீட்லேயே தான் இருப்பாங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட நான் தான் பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த வேலைக்கார பெண் சொல்லியிருக்காங்க. என்ன நடந்தது அப்படின்னா அன்னைக்கு ஒரு 10:45 தான் அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. ரொம்ப நேரமாக பெல் அடித்தும் கதவை திறக்கலை அப்படிங்கிறதுக்கு அப்புறம் அக்கம் பக்கத்தில் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃபோனுக்கு தொடர்ந்து காலும் பண்ணியிருக்காங்க, ஆனால் யாருமே எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்களுடைய கணவருக்கும் கால் பண்ணியிருக்காங்க, பட் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை எடுக்கல. அதுக்கப்புறம் என்னடா செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அதே நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய பிரதருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு சகோதரர் தான் வந்து திரும்ப அவர்கிட்ட இருந்த ஒரு கீயை வச்சு ஓப்பன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உள்பக்கமாக பூட்டியிருந்த அந்த கதவையும் வந்து உடைச்சி தான் திறந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரியும் அவருங்க இறந்துருக்காங்க அப்படிங்கிறது. இதை வந்து யார் சொன்னது அப்படின்னா மலர்கொடி அப்படிங்கிற அவங்க வீட்டில் வேலை செய்யக்கூடிய அந்த பெண் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோட அம்மா வந்து எந்த ஒரு நோயும் இல்லாமல் இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு டேப்லெட் கூட போடுற பழக்கம் கூட இல்லை, இந்த அளவுக்கு இருந்தவங்க எப்படி இறந்தாங்க அப்படின்னு அந்த பெண் அழுகிறத பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. வாணி ஜெயராமோட மரணத்தில் வந்து சந்தேகம் இருக்கிறதா ஆல்ரெடி வந்து போலீஸார்கள் வந்து தகவல் தெரிவிச்சிருந்தாங்க. இதை தாண்டி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கிறது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. கால் தவறி கூட அவங்க விழுந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொன்னாலும் உண்மையாக தனியாக வச்சுட்டு இருக்கிற நம்மளுடைய வாணி ஜெயராம் அவர்களுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத யாராலையுமே யூகிக்க முடியல. எல்லா நேரங்களிலும் எல்லா மேடைகளிலும் சிரிச்ச முகமாக எல்லாருக்கும் இசையை அள்ளி கொடுத்த ஒரு பாடகிக்கு இந்த மாதிரி ஒரு தனிமையில் இறந்திருக்கணுமா அப்படிங்கிறது தான் பெரிய கொடுமையான விஷயம். இதை கேட்கும் பொழுதே என் மனசு அவ்வளவு அழுத்தமாகுது. இந்த நிலைமை வந்து வேற யாருக்குமே வரக்கூடாது. என்னதான் பேரும் புகழும் இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு பர்சன் இல்லை அப்படின்னா அது எந்த அளவுக்கு வருத்தத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த ஒரு பாடகியோட வாழ்க்கையில் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் உணர்த்தியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.